நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் அந்த வீடியோல சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு தெரியும், கிரகணத்தன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விவரங்கள் பத்தி இப்ப நம்ம பார்த்தலாம். இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பரில் நிகழ உள்ளது மற்றும் அது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும். இது ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணத்தையும் குறிக்கிறது. புராணங்களின்படி ராகுவும் கேதுவும் சந்திரனையோ அல்லது சூரியனையோ விழுங்க முயற்சிக்கும் பொழுது கிரகணம் ஏற்படுகிறது. இதற்கு நேர்மாறாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும் பொழுது சந்திர கிரகணம் ஏற்படும் என்று அறிவியல் விளக்குகிறது. கிரகணத்திற்கு முன் சுதக்கால காலம் தொடங்கும். இதில் எந்த சுப காரியங்களும் செய்யப்படுவதில்லை. செப்டம்பரில் சந்திர கிரகணம் நிகழும் நேரம் மற்றும் கிரகணம் எங்கு தெரியும் என்பது குறித்து தற்பொழுது பார்க்கலாம். ஜோதிடர்களின் கூற்றுப்படி சந்திர கிரகணம் பௌர்ணமி தினத்திலும் சூரிய கிரகணம் அமாவாசை தினத்திலும் ஏற்படும். செப்டம்பர் 18 தேதி சந்திர கிரகணம் காலை 6:12 தொடங்கி 10:17 முடிவடைகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் உச்சம் காலை 8:14 இருக்கும். இந்த சந்திர கிரகணம் 4:05 நீடிக்கும். சந்திர கிரகணத்துக்கான சூதக்காலமானது கிரகணத்திற்கு 9 முன் தொடங்குகிறது. அதன் அடிப்படையில் செப்டம்பர் 18 தேதி சந்திர கிரகணத்திற்கான சூதக்காலமானது செப்டம்பர் 17 தேதி இரவு தொடங்கும். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் காணப்படாது என்பதால் சூதக்காலங்கள் பொருந்தாது. இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணத்தால் இந்தியாவில் எந்த பாதிப்பும் இருக்காது. இது ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் தெரியும். இந்தியாவில் சந்திரன் செப்டம்பர் 18 தேதி அன்று காலை 6:06 மறையும். அதே நேரத்தில் கிரகணம் காலை 6:12 தொடங்கும். இதன் விளைவாக கிரகணம் தொடங்கும் நேரத்தில் சந்திரன் ஏற்கனவே மறைந்துவிடும். இது இந்தியாவில் கண்ணுக்கு தெரியாததாக இருக்கும். பொதுவாக சந்திர கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கிரகணத்தின் பொழுது வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் பொழுது கத்தி அல்லது ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது. மத நம்பிக்கைகளின்படி எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதாலும் அதனால் கிரகண நேரத்தில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணமானது செப்டம்பர் 18 தேதி நடக்கிறதுக்கு இருக்கு. அண்ட் இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலை 6:00 தொடங்கி 10:00 முடிகிறதாக இருக்கு. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.